ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மகாபிரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு வரதராஜ பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியரை அழைச்சு அவர்கிட்ட கேட்ட அனுபவம் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது. தெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்த சமயம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒரு சீனியர் பட்டாச்சாரியரை அழைச்சி வரும்படி சொல்கிறார். அவரும் வந்து மகா பெரிவாளுக்கு வந்தனம் செய்கிறார். இன்னைக்கு என்ன திதி? பட்டர் மெதுவாக ஏகாதசி அப்படின்னு சொல்கிறார். உபவாசம் நமக்கு மட்டும்தானா இல்லை வரதனுக்கும் உண்டா? பட்டர் அப்படியே தகச்சு போயிட்டார். பெருமாளுக்கு இன்னைக்கு நைவேத்தியம் ஏன் செய்யலை அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த அந்த பட்டர் அவருக்கு நாக்கு குளர்ந்து தெரியலையே விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு கலவரத்தோட கோயிலுக்கு போறார். அவர் விசாரணையில தான் தெரியறது உள்கட்டில் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு. அது என்ன உண்மைன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத உண்மை தெரிஞ்சுக்கிறதோட இல்லை அது சரி செய்யணும், அதுக்கு தப்பு செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். விசாரணையில கேட்க தெரியறது பெருமாளுக்கு திருவமுது படைக்கும் போது பிரசாதத்தை பெரியவாளுக்கு திருவமுது படைத்த பிரசாதத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் பட்டர்னு. வரதராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் நடக்கல அப்படிங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சாலும் அவ அதை பத்தி கவலைப்படுவானே அப்படின்னு இவா பேசிக்கிறா. இதுதான் தேவ ரகசியங்கிறாளோ? இந்த மாதிரி ஒரு தேவ ரகசியம் இல்லைன்னா இந்த தேவராஜ ரகசியம், வரதராஜனுக்கு தேவராஜன்னு ஒரு திருநாமமும் உண்டு. அவர் போய் அத மடப்பள்ளியில போய் அதை பார்த்து அதை சரி பண்ணி வரதனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து மகா பெரியவா கிட்ட மன்னிப்பு கோரி தான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தம் என்னவோ அதையும் கேட்டு எனக்கு அனுகிரகிங்கோன்னு மகா பெரியவா கிட்ட கேட்கிறாரு அந்த பட்டர். இது எல்லாம் மகா பெரியவாளுக்கு எவ்வளவு அழகா தெரியறது அந்த ஞான திருஷ்டி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சிட்டாலும் நாம உடனே மகா பெரியவா கிட்ட நான் செஞ்ச அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த என்ன குற்றம் குறை இருந்தாலும் அதை ஏற்று மன்னிச்சு என்னைக்கும் எனக்கும் மன்னிப்பு கொடுங்கோன்னு நம்ம பிரேயர்ல நிதம் வச்சுக்கணுங்கிறது தெளிவாயிட்டா? எப்படி எது இருந்தாலும் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுக்கோங்கன்னு பொதுவாக சொல்றது வழக்கம். இதை இப்படி ஒன்று சேர்த்து செஞ்சுண்டா கேட்டுண்டா நமக்கு மனசு திருப்தியா இருக்கும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை தவறுகளை பிழை பொறுத்து என்னை காத்தருள்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு லைனோட சேர்த்து நம்ம பிரார்த்தனை இருந்ததுன்னா நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், அடுத்த வாளுக்கும் நல்லா இருக்கும். இதை நீங்க அடுத்த வாளுக்கு சொல்றச்சே இன்னும் நல்லா இருக்கும், மனசு திருப்தி அடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.